வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பால், பச்சரிசி, தேங்காய் பால், ஏலக்காய் இதெல்லாம் தனியா சொல்லும்போதே நிஜமாவே அப்படி ஒரு சுவையா இருக்கும். இதையெல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போறோம். இதுக்கான மாவு பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த மாவை பார்த்து எப்படின்னு செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம மாவு வந்து ரெடியா வச்சிருக்கோம். இது வந்து கொழுக்கட்டை மாவு, இடியாப்பம், அதிரசம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த மாவுல நான் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது மணமாக இருக்கும். ஒரு பிஞ்ச் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம குட்டி குட்டி பாலாக வந்து பிசைஞ்சு எடுக்க போகிறோம். உப்பு வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ மாவுக்கு அளவு தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கு. இந்த தண்ணியில் தான் நம்ம பிசைய போகிறோம். கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம மாவு பிசையணும். அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா வரும், நமக்கு பதமாக வரும். ஃபஸ்ட்டு நல்லா கரண்டியில் வச்சு நல்லா கிளறிக்கலாம். தண்ணி சூடாக ஊற்றுறதுனால கை வைக்க முடியாது. நல்லா தண்ணி தேவையான அளவுக்கு நல்லா ஊற்றி கிளறிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 1/4 கிலோ மாவில் நமக்கு ஒரு 50 பால்ஸ் வரும். நல்லா குட்டி குட்டி பால்ஸாக தான் நம்ம எடுக்க போகிறோம். நமக்கு வெந்து வரும்போது கொஞ்சம் பால் சைஸ் வந்து பெருசாகும், அதனால் குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம். ரொம்பலாம் லேட் ஆகாது, ஈஸியாக வந்து நமக்கு உருண்டை ரெடியாகி வந்துடும், விரிசல் இல்லாமல் வந்துடும். நம்ம மாவு நல்லா கரெக்டாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்பவும் லூஸாக வேண்டாம், கரெக்டான பதத்தில் பிசைஞ்சிக்கலாம். பார்க்கும்போது நமக்கு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே தான் இருக்கும். பிசைகிறதுக்கும் நல்லா ஈஸியாக தான் இருக்கும், சாஃப்டாக. பாருங்கள், நமக்கு நல்லா சூப்பராக வந்துருச்சு. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரெண்டாக பிரித்து எடுத்து நல்லா இந்த மாதிரி நீளமாக உருட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து குட்டி குட்டியாக நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு குட்டி குட்டியாக பால் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து பால் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து வச்சுட்டு நான் அப்புறமா பால் பிடிச்சிருவேன். இப்போ நமக்கு வந்து இந்த பால் பிடிக்கிற டைமில் நம்ம பால் வந்து சிம்மில் ஊற்றி வச்சிடலாம். இது லைட்டாக கொதிச்சு வரட்டும், சிம்மில் மட்டும் வைங்க ஸ்டார்டிங்கில். இதில் வந்து நான் 1/2 லிட்டர் பாலுக்கு 1/4 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா குறைஞ்சி வரட்டும் பால். பாருங்கள், நமக்கு உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு உருண்டை பிடிக்கிறதுக்கு. இப்போ வந்து நமக்கு பாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பால்ஸை வந்து போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏலக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாலில் ஏலக்காய் போடும்போது நல்லா நமக்கு வாசனையாக இருக்கும். நான் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நிஜமாகவே இந்த பால், இந்த ஏலக்காய் இதெல்லாம் சேரும்போது நமக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு பால்ஸாக தனியாக எடுத்து போடுங்க. எல்லாமே அப்படியே கொட்ட வேண்டாம், தனியாக எடுத்து போடுங்க. பாருங்கள், நமக்கு நல்லா இது சேர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட இது வந்து நல்லா பால் வந்து நமக்கு நல்லா சுண்டி வரணும். ஒரு லைட்டாக பால் வந்து திக்காகிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நமக்கு பால் கொஞ்சம் திக்காக இருக்குது. ஒரு 25 மினிட்ஸ் நல்லா எனக்கு வந்து பால் வந்து கொதிச்சுது. பாருங்கள், நல்லா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நான் வந்து இந்த பால்ஸை போட்டுட்டேன். இப்போ 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 300 ml பார்த்திங்கன்னா நான் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணுறேன். 1/2 லிட்டர் பால், 1/4 லிட்டர் தண்ணி. இதில் வந்து 300 ml பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா அந்த பால் வந்து திக்காகிற ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னா நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக இது கொஞ்சம் சர்க்கரை போடும்போது லைட்டாக நமக்கு லூஸ் ஆகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். லாஸ்ட்டாக சுகர் போட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றுனதுமே ஒரு 5 லிருந்து 6 நிமிஷம் அது அதிகமாக விட வேண்டாம். நம்ம எடுத்துடலாம். நல்லா பாருங்கள், நமக்கு திக்காகிடுச்சு. ஒரு 40 மினிட்ஸ் ஓவராலாக வந்து இது செய்கிறதுக்கு வந்து டைம் ஆச்சு. 35 to 40 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள், இப்போ நமக்கு பால் நல்லா திக்காக வந்துருச்சு. கொழுக்கட்டை அப்படியே உள்ளே உடையாமல் அப்படியே சூப்பரான பால்ஸ் பார்க்கவே பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. நமக்கு ஒரு 40 மினிட்ஸில் சூப்பரான பால் கொழுக்கட்டை, செம ஒரு ஸ்வீட்டான ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி இது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் அசத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.